ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் கேரளா த்ரிஷூர் மாவட்டத்தில் இருக்க ஜூக்காக வந்திருக்கோம். என்னென்னா, அடிக்கடி இந்த டனல்கிட்ட வரமேன்னு பார்ப்பீங்க. பாலக்காட்டிலேருந்து த்ரிஷூர் போகிற வழியில் தான் இந்த டனல் இருக்குது. இந்த டனலை தாண்டினா தான் கேரளா டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா சைட்ஸ் அண்ட் பிளேசஸையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு த்ரிஷூர் கரெக்டாக 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த டனல்லேருந்து ஜூக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும், அவ்வளோதான். ஸோ நாங்கள் கரெக்டாக த்ரிஷூர் ஜூக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே கலர் கலராக 90s ஃபேவரட்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஜஸ்ட் 20 rupees சிங்க புலி சிறுத்தையெல்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்ல நம்புவீங்களா? உண்மையாதாங்க, நாங்கள் பார்த்தோம். ஸோ நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 20 rupees, குழந்தைகளுக்கு 5 rupees. இதுவே நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த ஜூ ஃபஸ்ட்டு 1885 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பேர்ட்ஸ் தான் இருந்தது. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அரிய வகை செடிகளுமே நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே உள்ள ஃபுட்டோ ஸ்நாக்ஸோ அலோடு இல்லை, செக் பண்ணி தான் விடுவாங்க. கூப்பிடுறேன் இதுதான் கொக்கு, எல்லாரும் பாத்துக்கோங்க. மான்ல கூட நிறைய பிரீட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. கொம்பு இருக்கிறது கொம்பு இல்லாததுன்னு சொல்லி நிறைய பார்க்க முடிஞ்சதுங்க. சுத்தி நேச்சரோட இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. குட்டீஸ் இன்னுமே வைப் பண்றதுக்கு பார்க்லா இருந்தது. ஆனா கண்ணுக்குட்டி மாதிரியா இருக்கு, என்னது பாக்கவே எவ்வளவு பல்கா இருக்காங்க பாத்தீங்களா? இதுல ஒருத்தர் பேர் பாப்பி, ஒருத்தங்க பேர் ரேஷ்மி. இதுதான் நாகலிங்க பூ. இது நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன், ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடம் கிட்டத்தட்ட 13.5 acres இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுனால நிறைய இடத்துல ரெஸ்டிங் பிளேஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பெரியவங்க வந்தால் கூட அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்த சுற்றி பார்த்துக்கலாம். இங்கே 3D இருக்குது, டைனோசர் படம்லாம் போட்டு காட்டுவாங்க. பட் டைமிங் இருக்குது, நாங்கள் போகும்போது க்ளோஸில் தான் இருந்தது. அடல்ட்டுக்கு 60 rupees, குழந்தைகளுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சும்மா தெரிக்க விடலாமா? இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க, எப்படி பார்க்கறது சிங்கத்தை? இதுதான் சிங்கம் புலி, இது எல்லாமே நேர்ல பாக்காது. நேர்ல பார்க்கும் போது அவ்வளவு பெருசா இருந்தது. நல்லா சாப்பிட்டு தூங்குற டைமுக்கு வந்துட்டோம். சிங்கம் அந்த அளவுக்கு ஆக்டிவாவே நாங்க பாக்கல, இப்படியே தான் இருந்தது. நாங்க போன வரைக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஏதாவது கொஞ்சமாவது மூவ் ஆகுமான்னு. பட் அவரை உட்காந்து இடத்த விட்டு எந்திக்கவே இல்லை. நாங்க இப்ப கரெக்டா ஈவினிங் 3 PM போனதுனால அவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குற டைம் போயிட்டோம். சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு பகல்லே போய் விசிட் பண்ணிக்கோங்க. புலி என்னமோ பண்ணுது. எல்லாம் பார்த்துட்டு அகைன் அந்த சைடு எல்லாம் கோழிகள், பறவைகள், குரங்கு, முதலைகள் இது எல்லாமே பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பெருசா ஒரு மரம் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாம்புகள் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு பிளாக் வச்சுருந்தாங்க. அங்கே தான் போய் பார்த்துருந்தோம். இங்கே விஷம் இருக்கிற விஷம் இல்லாதன்னு சொல்லிட்டு இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸில் பாம்புலாம் பார்த்துருந்தோம். நான் இது வரைக்கும் நேரில் உடம்பு பார்த்ததே இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் அதை மூவ் பண்ணும்போது அந்த கலரில் டிஃப்ரெண்ட்டே தெரில, ஒரே மாதிரி இருந்தது. ஃபைனலாக இங்கே ஒரு எக்ஸிபிஷன் கூட உள்ளே இருக்குது. பட் எனக்கு டைம் இல்லை, நான் இங்கே இருந்தாப்பில் நெக்ஸ்ட் பீச் போகிறோம். அதோட வீடியோ நெக்ஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இதோட கேன்டீனில் நாங்கள் ஸ்நாக்ஸ் ஐஸ்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு பிடிச்சா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.